கறிக்கோழி மற்றும் முட்டை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளது. அங்கு கோழி இறைச்சி வேகமாக வளர்ந்து வரும் வணிகமாகும். இந்த வணிகத்தின் வருவாய் ரூபாய் 1,00,000 கோடியை எட்டியுள்ளது. 8% வருடாந்திர வளர்ச்சி விகிதத்துடன் இந்த வியாபாரத்திற்கு ஒரு நவீன அமைப்பு தேவை. கோழி வளர்ப்பு, குறிப்பாக பிராய்லர் வளர்ப்பு விவசாயிகளுக்கு மிகவும் சிக்கனமாக வணிகமாகும். இது இருந்த போதிலும் இந்தியாவில் உள்ள 1,00,000 கோழி பண்ணைகளில் 90% வளர்ச்சி அடையாத அறிவு அல்லது பகுதியளவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை. இதன் விளைவாக குறைந்த லாபம் ஈட்டும் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. இது போன்ற சிரமங்கள் விவசாயிகளை எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக நலிவடைய செய்யும். சில விவசாயிகளின் பிரச்சனைகளை அறியலாம். வணக்கம், நான் சரத் பிரதாப் ஷிட்டோலே, புனே மாவட்டத்தின் குசேகன் தாலுகாட்டை உண்டு வசிக்கிறேன். எனக்கு கோழி வியாபாரம் இருக்கு. என்கிட்ட 8,500 பறவைகள் வச்சிருக்கக்கூடிய திறன் இருக்கு. இப்ப ஏசி ஷெட் உள்ள பானையின் உயரம் பறவையின் வயதுக்கேற்ப அது சரியா இருக்கணும். பறவைகள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா மந்தம் வரும். பறவை மந்தம் ஆயிடுது, எஃப்சிஆர் உயர்கிறது, உணவு கீழே விழுது. எனவே பறவையின் உயரம் மற்றும் எடைக்கு ஏற்ப பானையின் உயரம் அதிகரிக்கணும். நான் அக்ஷய்தாதர், நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். கடந்த 2 ஆண்டுகளாக ஏசி பண்ணை நடத்தி வர்றேன். நான் 14,000 அப்புறம் 16,000 கொண்ட பண்ணையை மாவட்டத்தில் நடத்துகிறேன். செமி ஏசியில் புதிய கூட்டம் வரும்போது முதல் நாளில் இருந்தே நீங்கள் வைத்த கருவிகளில் பறவைகள் சாப்பிட முடியாது. சாப்பிட முயன்றாலும் பறவைகள் அந்த பாத்திரங்களில் போய் அமர்ந்து கொள்கின்றன. சாப்பிடலினா குஞ்சுகளின் தீவன நுகர்வு குறையும். வணக்கம், என் பேர் விஜய் ஏக்நாத் மாறானே. நான் பூனே மாவட்டம் தாலுகா முன்ஷி வருவாடை கிராமத்தில் வசிக்கிறேன். நான் கோழி வியாபாரம் செஞ்சுட்டு வரேன். 25-30 நாட்களுக்கு பிறகு பறவை வளர வளர அதற்கு அதிக ஓய்வு கொடுக்கணும். ஏன்னா 24 மணி நேரமும் உணவளித்தா உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நான் சங்கர் தர்ஷத் தஹி பாத்தே, புனே மாவட்டம் தாலுகா மூழ்ச்சியில் இருக்கிற போஸ்ட் பௌத்தில் வசிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 15,000 கறிக்கோழிகள் கொண்ட பண்ணை வச்சிருக்கிறேன். நான் கடந்த 20 வருஷமாக இந்த கோழி வியாபாரம் செஞ்சு வர்றேன். பல விவசாயிகள் செமி ஏசி கோழி பண்ணைகளை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முழுமையான இன்சுலேட்டட் பண்ணையை உருவாக்குவது அவசியமானதால் அவை திருப்திகரமான முடிவுகளை பெறுவதில்லை. செமி ஏசியில் முதலீடு செய்த பணம் வீணாகுது அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற பல வேலை முறையின் பிழைகள் காரணமாக கோழி உற்பத்தி தடைப்படுது. நவீன வடிவமைப்பின் ஃபீடர்கள் இல்லாததாலும் செமி ஏசி தொழில்நுட்பத்தாலும் கோழி பொருட்களின் முழுமையான விலை பொருளை பெறுவது சாத்தியமில்லை என்று நாம் இங்கு தெரிந்து கொள்கிறோம். இதற்கு தீர்வாக முழுமையாக ஆட்டோமேட்டட் முறையான இன்சுலேட்டட் மற்றும் காற்றோட்டம் உள்ள கோழி பண்ணைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதை உணர்வு பூர்வமாக உறுதி செய்வதன் மூலம் பிராய்லர் தொழிலில் இருந்து அதிகபட்சம் லாபத்தை பெறலாம். என் பேர் பரத் நந்தகுமார் ஜாதவ். நான் புனே மாவட்டத்தின் மாவல் தாலுக்காவில் உள்ள நவலக் ஊப்ரேயில் கோழி வியாபாரம் செய்து வருகிறேன். சரியான காற்றோட்டம், முறையான உபகரணங்கள் மற்றும் சரியான காற்றோட்டம் உள்ள கட்டிடத்தை உருவாக்கி விவசாயிகள் முன்னேறலாம். சரியான காற்றோட்டம், முறையான உபகரணங்கள் மற்றும் சரியான காற்றோட்டம் உள்ள கட்டிடத்தை உருவாக்கி விவசாயிகள் முன்னேறலாம். அதிக வசதிகளை வழங்கும் வகையில் கட்டிடம் வடிவமைக்கப்பட வேண்டும். நீங்கள் செய்த முதலீடு அந்த பறவையின் வருமானத்திலிருந்து உங்களை விரைவில் வெளியேற்ற முடியும். என் பேர் அக்ஷய் சலுங்கே, முன்ஷியை சேர்ந்தவன். நான் கடந்த 5 வருஷங்களாக ஏசி பண்ணையை நடத்திட்டு வரேன். நண்பர்களே, இந்த தொழிலில் நல்ல பணம் இருக்குது. ஆனால் நமது சில தவறுகள் லாபத்தை குறைக்குது. நான் ஒரு ஷெட்டை கட்டும்போது ஒழுங்காக இன்சுலேட்டட் ஷெட்டை உருவாக்குவேன், சரியான உபகரணங்களை வச்சுருப்பேன். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனது ஒரே ஒரு வேண்டுகோள், அவர்கள் முழு அமைப்புக்கு அதாவது முழு தானியங்கி முறையில் அமைக்க வேண்டும் என்பதே. புதிய அமைப்பில் வெப்பநிலை என்ன, எவ்வளவு உணவு உண்ணப்படுகிறது, எவ்வளவு தண்ணீர் உட்கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அனைத்தையும் பார்க்க வேண்டும். கோழி வியாபாரத்தில் நல்ல தரை கட்டுப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். அந்த மெமரி 30-35 நாட்களுக்கு முழுமையான தரவு இருக்க வேண்டும். பறவையின் எடை மற்றும் வயதுக்கு ஏற்ப கட்டுப்படுத்தி முழுமையாக வேலை செய்யும். முற்றிலும் மூடிய ஏற்பாட்டை செய்த பின் பலனை தரும் புதிய கருத்து மக்கள் மனதில் உள்ளதா? எஃப்சிஆர் சரியாக பொருந்துமா? பலன் கிடைக்குமா? அதனால்தான் மக்கள் சொல்வதை கேட்காமல் எனது நகர் மாவட்டத்தில் ஷெட்டை கட்டி வருகிறேன். விவசாயிகள் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். முன் திட்டமிடப்பட்ட, இயந்திரமயமாக்கப்பட்ட மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய பிராய்லர் பண்ணைகளை உலகளவில் உருவாக்குவதன் மூலம் இந்தியாவில் கோழி வளர்ப்பு துறை செழிக்க தயாராக உள்ளது.
கார்டெக் இந்தியாவில் ஒரு முன்னணி நிறுவனமாகும். இது பூனேவுக்கு அருகில் உள்ள அமைப்பில் ஒரு மாடல் பிராய்லர் பண்ணை எப்படி இருக்க வேண்டும் என்பது எடுத்துக்காட்டுது. நாடு முழுவதும் உள்ள கோழி பண்ணையாளர்களுக்கு ஆதர்ஷ் பிராய்லர் பண்ணையை அமைப்பதை கார்டெக் நோக்கமாக கொண்டுள்ளது. இத்தகைய சிறந்த பண்ணைகள் கறிக்கோழி இறப்பு குறைவாக இருப்பதையும் சந்தை தரத்திற்கு ஏற்ப கறிக்கோழிகள் கிடைப்பதையும் உறுதி செய்யும். தனியக்கமாக்கல் கண்டறியும் திறன் மற்றும் உற்பத்தி திறனில் எதிர்பார்க்கப்பட்ட அதிகரிப்பு காரணமாக அமைந்தது. ஆனால் இது பிராய்லர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியுள்ளது. கார்டெக் இந்தியாவின் முன்னணி கோழி உபகரண உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர். இயந்திர மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட கோழி பண்ணைகளை புதிய சகாப்தத்தில் இந்தியாவில் கோழி தொழிலை விரிவுபடுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவை இந்தியாவில் விவசாயிகளின் வணிகத்தை இரட்டிப்பாக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். முழுமையான ஆட்டோமேஷன் செய்யும் போது மிக முக்கியமான விஷயம் சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பது. கார்டெக் நிச்சயமாக உங்கள் சிறந்த தேர்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இன்றே கார்டெக்கை தொடர்பு கொள்ளுங்கள்.